அரைச்சு வச்சுக்கோங்க. இஞ்சி ரெண்டு பங்கு, பூண்டு ஒரு பங்கு. நான் வந்து 5 சிக்கன் லெக் பீசஸ் எடுத்து நல்லா கிளீன் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல நான் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் எடுத்து வச்சிருக்க மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்லைஸ் பண்ணது எதுக்கு அப்படின்னா, மசாலா எல்லாம் சிக்கன்லாம் நல்லா இறங்கும். ஸோ சிக்கன் சாப்பிடும் போது மசாலாவோட சேர்த்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால இதுல வந்து நான் தயிர் யூஸ் பண்ணிக்க போறேன். தயிர் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம போட்ட மசாலா பவுடர் எல்லாமே சேர்த்து சிக்கனோட நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஈக்குவலா கோட் ஆகணும். நம்ம எங்கல ஸ்லைஸ் பண்ணிருக்கோமோ அந்த இடத்துல எல்லாத்தையும் மசாலா வச்சு நல்லா அடைச்சு விடுங்க. இப்ப சிக்கன் மசாலா எல்லாம் பரட்டியாச்சு. இது வந்து ஒரு 1/2 hour வந்து ஊறட்டும். சோ சிக்கன் வந்து இப்ப 1/2 hour ஊற வைக்க போறேன். ஹாஃப் அன் ஹவர் ஊர்னதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஆனியன் வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், பச்சை மிளகா 2 கட் பண்ணிருக்கேன், ஒரே ஒரு தக்காளி, தேவையான அளவு கருப்புல, ரீஃபண்ட் ஆயில் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி தழை, மசாலா பவுடர், பெப்பர், மிளகாய் தூள், மஞ்சத்தூள், உப்பு, சீரகம், சோம்பு, வரமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ ஒரு நல்ல பெரிய அகலமான கடாயை வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கிளற ஈஸியா இருக்கும். கடாய் சூடாகட்டும். சூடானதும் நான் எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இப்ப வந்து நெக்ஸ்ட் நான் பொருள் போட போறேன். சீரகம், சீரகத்துக்கு அப்புறம் சோம்பு. சீரகமும் சோம்பும் எண்ணெயில நல்லா பொறிஞ்சி வரணும். அப்பதான் அதோட பிளேவர்ஸ் வந்து எண்ணெயில இறங்கும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓரளவுக்கு பொறிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நாம கருவேப்பிலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் கருப்புல போட்டிருக்கேன். நல்லா பொரியட்டும் கருப்புலையும் எண்ணெயில. நெக்ஸ்ட் நான் கட் பண்ணிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்திக்க போறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்ட பின்னாடி நல்லா அந்த எண்ணெயில எல்லாத்தையும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டே இருங்க. ஒரு 30% வந்து வெங்காயம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கிளறி விடுங்க.
இதுக்கப்புறம் நான் வெட்டி வச்சிருக்க தக்காளி வந்து சேர்த்துக்க போறேன். நல்ல கலரி கலருங்க. ஒரு 50% வந்து வெங்காயம் வேகணும். இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்ப வந்து நான் வெட்டி வச்சிருக்க தக்காளி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி போட்டு சும்மா ஒரு 2 செகண்ட் கிளறுங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 2 செகண்ட்ஸ் வாக்குல கிளறி விடுங்க. ஜஸ்ட் தக்காளியோட எசன்ஸ் வந்து எண்ணெயில வந்து வர வரைக்கும் ஓரளவுக்கு கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த பொருள் வந்து போட்டுக்கலாம். இப்ப மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன். 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்ப நம்ம போட்ட எல்லா பொருட்களையும் நல்லா சேர்த்து கலரி விடுங்க. இது கொஞ்சம் வேகட்டும். அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விடுங்க. மிளகாய்த்தூள் நான் என்னோட காரத்துக்கு ஏற்ப 2 டேபிள்ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். நீங்க உங்களோட காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் போட்ட பின்னாடி நல்லா கிளறி விடுங்க. ஈக்குவலா எந்தத்துலயும் கட்டி இல்லாம ஈக்குவலா கிளறி விடுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்லா வந்து அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருக்கு எண்ணெயில. சோ இப்ப வந்து அந்த காரம் உப்பு தக்காளியோட புளிப்பு எல்லாமே வந்து எண்ணெயில ஓரளவுக்கு இறங்கி இருக்கும். இப்ப வந்து நான் கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லா மசாலா பவுடரும் யூஸ் பண்ணிட்டோம். இப்ப வந்து நல்லா இந்த மசாலா கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நாம வந்து வேக வைக்க போறோம். நல்லா பொரிச்சு கிளறி விடுங்க. கரண்டியில தக்காளி அங்கங்க இருக்கிறத நல்லா கரண்டியில மசிச்சு விடுங்க. நெக்ஸ்ட் இந்த மசாலா வேகறதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்க போறேன். தண்ணி ஊத்தி இந்த மசாலா தண்ணி வந்து நல்லா சுண்டி வரணும். சுண்டி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஊத்தி இருக்க எண்ணெய் எல்லாமே மசாலால இருந்து லைட்டா பிரிஞ்சு வரும். சோ அது வரைக்கும் நல்லா இந்த மசாலா வந்து வேகணும். அப்பதான் வந்து நம்ம போட்டிருக்க பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட பச்சை வாசனை எல்லாமே போகும். சோ இப்ப வந்து நான் இது வந்து வேக வைக்க போறேன். ஒரு இலை மசாலா போட்டு 2 செகண்ட்ஸ் கழிச்சு கிளறினதுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த மசாலாவை லைட்டா சிம்மில வச்சு வேக விடுங்க. பத்து நிமிஷம் ஆச்சு. இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெயில எண்ணெய் வந்து மசாலால இருந்து தனியா பிரிஞ்சு வருது. இந்த நேரத்துல நம்ம கலந்து மசாலா சிக்கன் கலந்து வச்சிருக்க அந்த கலவைய வந்து இதனோட சேர்த்துக்கலாம். இதை வேஸ்ட் பண்ண வேணா இப்ப இதுல கொஞ்சம் தண்ணி கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சிக்கனுக்கு வந்து வேகறதுக்கு இப்ப கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணிக்க போறேன். இன்னொரு டம்ளர் தண்ணி வந்து சிக்கனுக்கு ஊத்தி நான் வந்து சிக்கனை வந்து வேக வைக்கிறேன்.
ஊத்தினதுக்கு அப்புறம் சிக்கனுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். உப்பு வந்து கவனமா போடுங்க. ஆல்ரெடி நம்ம மசாலா வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், சிக்கன் கலந்து வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். சோ இப்ப நான் சிக்கன் வேக வைக்கிறதுக்கு உப்பு போடுறேன். சோ கவனமா உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கு அப்புறம் அந்த மசாலால இருக்க தண்ணி, உப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் ஈக்குவலா கோட் ஆகுற மாதிரி நல்ல ஒரு கரண்டி வச்சு கிளறி விடுங்க. இப்போ நம்ம ஒரு முடி போட்டு ஒரு அரை மணி 20 நிமிஷம் வேகட்டும். இப்போ 20 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு சிக்கன் வெந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்பயுமே பெப்பர் வந்து டிஷ் கம்ப்ளீட் ஆனது ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் பெப்பர் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு டிஷ்ல வந்து கசப்பு இருக்கும். ஸோ நம்ம பெப்பர் போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து அந்த பெப்பரோட சிக்கன் எல்லாத்தையும் நல்லா பரட்டி விடுறேன். நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஓரளவுக்கு கிளறி விட்டுட்டோம். ஸோ இந்த சமயத்துல நான் அடுத்த பொருள் சேர்த்துக்கிறேன். ஸோ அடுத்தது நான் கொத்தமல்லி வந்து சேர்த்துக்க போறேன். கொத்தமல்லி தலை எடுத்து கிள்ளி அந்த சிக்கன்ல தூவி விட்டு கிளறி விடுங்க. வச்சுக்கோங்க இந்த சமயத்துல ஸ்டவ்ல நல்லா சிக்கனை கிளறி விடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். சோ இப்ப நம்ம கிளறி விட்டுட்டு இருக்கோம். ஓரளவுக்கு கிளறி விட்டதுக்கு அப்புறம் இப்ப வந்து இந்த சிக்கன் வந்து சிம்ல ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். போட்டிருக்க கொத்தமல்லி பெப்பர் பவுடர் எல்லாம் அந்த சிக்கன்ல இறங்கணும் அது வரைக்கும். அதுக்குள்ள நம்ம இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுறதுக்கு நம்ம இடையில ஒரு ஒரு சின்ன கரண்டில நான் நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். நல்லெண்ணெய் ஓரளவுக்கு காயணும். காஞ்சி வந்ததுக்கு அப்புறம் நான் அடுத்த பொருள் சேர்த்திக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சிருக்கு. அடுத்தது ஒரு பிஞ்ச் ஆஃப் ஜீரகம் வந்து நான் எண்ணெயில போடுறேன். நெக்ஸ்ட் நான் 3 வரமிளகா சில்லி போட்டிருக்கேன். அடுத்தது நான் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பிஞ்ச் மிளகாத்தூள் வந்து நான் இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கிறேன். அடுத்தது நான் எடுத்து வச்சிருக்க கருவேப்பில வந்து சேர்த்துக்க போறேன். அதுக்கு முன்னாடி இந்த எண்ணெய், இங்க போட்டிருக்க வரமிளகா, மிளகாத்தூள், சீரகம் எல்லாம் பொரியணும். அது வந்து பொரியும் போது அந்த எண்ணெயில இருந்து நுரத்தள்ளும். ஸோ அப்ப வந்து ஓரளவுக்கு அந்த மசாலா எல்லாம் எண்ணெயில இறங்கி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு நுரம் வந்திருக்கு. ஸோ இந்த நேரத்துல நான் வந்து கருவேப்பில யூஸ் பண்றேன். இப்போ நான் தாளிச்சு வச்சிருக்கேன் இல்லையா, ஸோ அதை வந்து நான் சிக்கன்ல ஊத்திக்கலாம். இப்போ இந்த தாளிப்போட சேர்த்து சிக்கனை நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி ஒரு 2 நிமிஷம் வேகணும். இப்போ ஓரளவுக்கு செமி கிரேவி ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நல்லா கிளறினதுக்கு அப்புறம் ஒரு 2 செகண்ட் மட்டும் ஒரு 2 நிமிஷம் லைட்டா சிம்மிலேயே வேகட்டும். நீங்க சைட்ல பாத்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர்றது நம்மளுக்கு தெரியுது. இந்த சமயத்துல நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்போ பெப்பர் சிக்கன் லெக் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க பரோட்டா, ரைஸ், சப்பாத்திக்கு வச்சு சர்வ் பண்ணலாம்.